வணக்கம் நண்பா, இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஹேக்கரை நம்ம சப்ஸ்கிரைபரும் இல்லாமல் நம்ம டீம்மேட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட் அவர் வந்து நம்ம அதாவது நம்ம ஸ்குவாட் போயிருந்தப்ப நான் போகல அந்த டைமில் நம்ம ஸ்குவாட் போயிருந்தப்ப ஒரு ஹேக்கர் பையன் வந்துட்டான். அந்த பையனை ரிப்போர்ட் பண்ணாங்க. அந்த ஹேக்கரை வந்து முடிச்சு தள்ளினதுக்காக மெயிலும் நம்ம ஃப்ரெண்டு காமிச்சிருந்தாங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஹேக்கர் என்ன பண்ணுறான், தயவு வந்து அந்த ஹேக்கரு. ஓகே சாரி, இந்த வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமல் இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு வந்து அந்த டைமில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எதுவுமே அவர் இன்ஸ்டால் பண்ணல. திடீர்னு ஹேக்கர் வந்ததே அவர் டிஃபால்ட்டாக அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் தான் பண்ணியிருப்பார். அவர் பண்ணி கொடுத்ததுக்கே ரொம்ப தேங்க்ஸ். அது இல்லாமல் அங்கே பாருங்கள், இதுதான் அந்த அவர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சார். இதுதான் அவங்களுக்கு வந்த மெயிலு. நாங்கள் வந்து தேங்க்ஸ் ஃபார் பனிஷ்டு ஃபார் வயலேட்டிங் டேர்ம்ஸ் அண்ட் அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து வயலேட் பண்ணனால நாங்கள் வந்து பனிஷ் பண்ணிட்டோம். ஓகே, நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயருக்கு ரொம்ப உதவுறீங்க அப்படிங்கிற மாதிரி, ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கு. சாரி, நான் தப்பாக மீனிங் சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இவன் தான் அந்த ஹேக்கரு, அந்த லேடி தான் ஹேக்கரு. ரெண்டு பேர் ஹேக்கர்னு சொன்னாங்க. ஓகே, பார்க்கலாம் என்னென்னு. நானே வீடியோ எடிட் பண்ணும்போது தான் இந்த வீடியோ பார்க்குறேன். நிறையா பரப்பான் திடீர்னு, நிறையா வித்தையெல்லாம் பண்ணுவான். எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும், எல்லோரும் சாரி மன்னிச்சுக்கோங்க. இன்னுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா குவாலிட்டியான ரெக்கார்டில் எடுத்து சொல்லிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா என்னோடய மெயில் ஐடிக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அப்படிலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி சொன்னீங்கன்னா ஓகே அதையும் வீடியோவாக போட்டுடலாம். ஓகே, அதுக்கப்புறம் இவன் தான் அந்த ஹேக்கரு. பாருங்கள், எல்லாமே ஒன்லி ஹெட் ஷாட்டு, 12 kill எத்தனை, ஓ அலைன்மெண்ட் மாறிடுச்சு. ஓகே இருங்க, எத்தனை கில், ஓகே இங்கே பாருங்கள், அப்படியே பாஞ்சு பட்டு பட்டுன்னு M14 அடிப்பான். மேக்ஸிமம் ஹேக்கர்ஸ் எல்லாமே M14 தான் யூஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. அது என்ன ரீசன்னு எனக்கு தெரில. அவன் என்ன ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறானே தெரியாது. திடீர்னு பறப்பான், குதிப்பான், என்னென்னமோ பண்ணுவான். ஓகே இங்கே பாருங்கள், என்ன பண்ணாலும் ஹெட்டு மட்டும்தான் அவங்க சொல்லுவோம். ஓகே இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவனை எப்படியோ ரிப்போர்ட் பண்ணாங்க. ரிப்போர்ட் பண்ணனால எல்லாத்துக்குமே மெயில் வந்துச்சு, நாங்கள் அவங்கள பேன் பண்ணிட்டோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் சொல்லப்போனால் அவங்களுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தோம், கூப்பிட்டு என்ன பண்ணுற, ஏன்டா இப்படி பண்ணுற, எப்படி பண்ணுற எல்லாமே கேட்கலான்னு. பட் அதுக்கப்புறம் பேன் ஆனதுக்கப்புறம் ஆன்லைனே வரல, அதனால் எதுவும் கேட்க முடியாத போயிடுச்சு. ஓகே இங்கே பாருங்கள், ரன்னிங் மெடிக்கெட் போடுவோம் பாருங்கள். மேலேருந்து குதிச்சப்போ ரன்னிங் மெடிக்கெட்லாம் போட்டான். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறையா வித்தெல்லாம் காமிப்பான். ஓகே, இப்போலாம் நிறைய பேர் வராங்க. அதுவும் சொல்லப்போனால் இது ரேங்க்டு மேட்ச்சில் வந்துருந்தாங்க. ரேங்க்டு மேட்ச்சில் இப்போ அந்த கீழே இறங்கும்போது ஃபேக்ட்ரிக்கிட்ட போகும்போது அப்படியே பறப்பாங்க. நாலா சைடு க்ளோவில் போட்டு அப்படியே மேலே எழுந்திரிச்சிட்டு பறப்பான். நம்ம ஃப்ரெண்டு தான் நமக்கே சொன்னார். ஓகே, அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ. அப்புறம் நம்ம சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்லி ஹெட்ஷாட் மட்டும்தான் விழுவோம். இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். அந்த ஒருத்தனை அடிக்கிறதுக்குள்ளாட்டி இவன் என்னென்ன வேலை பண்ணுவான்னு பாருங்கள். இங்கே போவான், அப்படியே திருப்பி ஃபேக்ட்ரிக்கிட்ட வருவான். அப்போ பாருங்கள், அப்படியே மேலெலாம் பறந்துட்டே அடிப்பான் எல்லாத்தையும். இது எப்படி ஸ்கிரிப்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க, நிறையா வித்தெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, நான் இங்கே தான் போடுவான்னு நினைக்கிறேன். அப்படியே க்ளோவால் போடுவான், அப்படியே பறப்பான். பாருங்கள், எல்லோரும் மறக்காமல் பாருங்கள், க்ளோவால் போட்டான். இந்த செகண்ட் தான் கைஸ் முக்கியம். இன்னொரு க்ளோவால் போடுவார். தம்பி அப்படியே தம்பி புத்தம்புது ஹேக்கராட்டிருக்கு. அது ஒன்றும் தெரில, பையன் ஹேக் பண்ணி யூஸ் பண்ண தெரியலையாட்டிருக்கு. அப்படியே பறக்கிறதுக்கு தடுமாறுவாப்பில் பாருங்களேன். பாருங்கள் 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 எப்படி பறக்கிறான்னு. ஓகே நம்ம பாருங்கள் பாருங்கள் என்ன ஹைட்டுக்கு அப்படியே பறந்துட்டுருக்கான். நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணோம்னா இருப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இருக்கான். அது எப்படி தான் மூவ் பண்ணுவாங்க, டைரக்ஷன்லாம் மூவ் பண்ணுவாங்கங்கிறதே தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் நிறைய ஹேக்கர்ஸ் வந்திருக்காங்க. பட் இந்த டைம் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாங்க, அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ. லேண்ட் ஆயிடுவான், ஏன்னா எனிமி புல்லட் வந்தனால. ஓ தெரில, எனிமியெல்லாம் ஆனால் அடிக்கிறான். ஆனால் இப்போ AWM ஹெட் ஷாட் போடுவான், அப்படியே சும்மா சுடுவான், ஹெட் ஷாட் விழுந்துடும். தம்பிக்கு ரீலோட ஆகாமல் கூட பார்த்துக்க தெரில, பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு. ஓகே இப்போ தான் ஒரு எனிமி அடிப்பான்னு நினைக்கிறேன்.
எனிமி பார்த்துட்டான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓ, எனிமியே எல்லாம் இவன் பாட்டு க்ளோவில் போட்டு சுட்டுட்டு இருக்கானா? அவனோட கில்ல பாருங்க கைஸ், 20 kill ரீச் பண்ணிட்டான். 20 kills இன் ரேங்க்டு மேட்ச் கைஸ். இங்கே தான் கைஸ் எனிமி இருக்கான், இங்கே பாருங்களே. போடுங்க, இவனே அந்த பையன் நாக் பண்ணி விட்டு போயிருக்கான். ஹேக்கர்னா ஹேக் பண்ணலாம் கைஸ், ஆனால் அதுக்கும் கொஞ்சம் திறமை வேணும் அடிக்கிறதுக்கு. அதுக்குன்னு இப்படிலாம் ஹேக் பண்ணி விளையாடுறதுனால ரொம்ப எதுவுமே யூஸ் இல்லை. கேம் விளையாடுறது ஜஸ்ட் ஃபார் ஃபன், அதுலேயும் இப்படி விளையாடுறது எதுக்கும் யூஸ் இல்லை தான். ஓகே, அவனை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம், எத்தனை மேட்ச் விளையாண்டுருக்கான், அதுக்கப்புறம் வந்த மெயிலு எல்லாத்தையுமே பார்க்கலாம். இருங்க. ஓகே, அதனால் இனிமேல் நீங்களும் அதுவும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நிறைய கிஃப்ட் தருவோம், நீங்கள் வந்து ஹேக்கர் கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பாருங்கள், நம்ம தயாவும் நம்ம முகேஷ் ஜியும் தான் போனாங்க, அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ. அதுக்கப்புறம் தா இவன் தான் அந்த ஹேக்கர் பையன் பாருங்கள். தா அவனோட யூஐடியும் நமக்கு வந்து மெயிலையும் மேட்ச் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். கடைசி ஒரு 4 digit காமிக்க மாட்டாங்க, ஃபார் ப்ரைவசி பர்பஸ் அது காமிக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் மேட்ச் ஆகிருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள் எத்தனை மேட்ச் ப்ளே பண்ணியிருக்கானு. அவனோட ஹெட்ஷாட் ரேட்டை பாருங்கள், 99.93 ஹெட்ஷாட் ரேட் போட்டிருக்கான். அப்படியே எங்கள் அப்பா வின் ரேட்டு 100%. காய்ஸ், இவன் போகிற மேட்ச் எல்லாமே பாயா அடிச்சுட்டு தான் வருவான், இல்லை பாயா அடிக்காமல் வரமாட்டான். ஹெட்ஷாட் ரேட் பாருங்கள், 100% வாங்கிட்டான். ஐயோ பாருங்கள் காய்ஸ், ஹெட்ஷாட் ரேட் 5 quadra kill 13 3 triple kill 4. தம்பி புது பையன் தான், இந்த சீசன் தான் விளையாண்டுருக்கான், அநேகமாக இது கெஸ்ட் ஐடின்னு நினைக்கிறேன். ஓகே காய், ஓகே காய்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் பாய். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வரைக்கும் பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.